கோவை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் தாமு நாசர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கோவையின் மலுமிச்சம்பட்டி மற்றும் மதுக்கரை பகுதியில் பிரதான பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களிடம் பால் கொள்முதல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்தார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன், பால்வளத்துறை மேலாண் இயக்குநர் சுப்பையன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். சென்னை மாநகரின் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகள் குறித்த விவரங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தொற்று பாதிப்பு காரணமாக வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ள நபர்கள் குறித்த விவரங்களையும் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். உரிய விவரங்களை தெரிவிக்க தவறினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ககன்தீப் சிங் பேடி எச்சரித்துள்ளார். 10 மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. பிளஸ் டூ தேர்வு முடிவு காலை 9:30 மணிக்கும், 10 வகுப்பு தேர்வு முடிவு பகல் 12 மணிக்கும் வெளியிடப்பட உள்ளது. தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, dge.tn.nic.in மற்றும் dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது தவிர குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகளை மாணவ மாணவிகளுக்கு அறிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மும்பை அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய 14 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மும்பை போரிவாலி பகுதியிலுள்ள தீரஜ் சவேரா என்ற அடுக்குமாடி குடியிருப்பின் 14வது மாடியில் இன்று அதிகாலை திடீரென தீப்பற்றியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் குடியிருப்பில் சிக்கியிருந்த 14 பேரை பத்திரமாக மீட்டனர். தீ விபத்து குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சேலம் மாநகரில் யோகா மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற இந்த யோகா மாரத்தான் நிகழ்ச்சியை மாநகர துணை ஆணையாளர் மாடசாமி துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், மாணவ மாணவிகள் செல்போன்களில் நேரத்தை செலவிடுவதை குறைத்துக் கொண்டு யோகா பயிற்சி போன்ற பயனுள்ள பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் 50க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை ஆர்வத்துடன் செய்து காட்டினர். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக இலவச தரிசன பகுதியில் பக்தர்கள் 36 மணி நேரத்திற்கும் மேலாக தரிசனத்திற்காக காத்திருக்கின்றனர். நீண்ட நேரமாக காத்திருப்பதால் இதற்கான மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில், திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு நேர ஒதுக்கீடு முறையில் ஆக்சஸ் ஸ்மார்ட் கார்டு வழங்கியுள்ளது. இதன் மூலம் தரிசனத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக வந்து தரிசனம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.